வணக்கம். ஓசூர் மணிமேகலை நியூஸ் 5.online மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, ஒற்றுமையே வெற்றிக்கு வழி, இதெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். நீங்கள் எப்படி, தனியாக ஜெயிக்கணும்னு பார்க்குறீங்களா, இல்லை ஒரு குழுவோடு சேர்ந்து நம்ம ஜெயிக்கணும்னு பார்க்குறீங்களா, எது நமக்கு சரியானதாக இருக்கும், இதை பற்றி தான் இன்றைக்கி சும்மா பேசலாமே நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. எந்த துறையில் பார்த்தாலும், எந்த துறை எடுத்துக்கிட்டாலும், ஒரு குழுவாக செயல்பட்டால் தான் வெற்றி அடைகிறாங்கங்கிறது நம்ம கண்கூட பார்த்துட்டே வர்றோம். மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், மேனேஜ்மெண்ட்டு. இப்போ மேனேஜ்மெண்ட்டுங்கிற அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கடைசியில் டீ இருக்கு இல்லையா, அந்த டீயை நம்ம எடுத்துடலாம், டீயை வெளியே எடுத்துடலாம். அப்போ என்ன வருது, மேனேஜ் மென். அந்த டீ வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம், டெக்னிக்காலிட்டியாக இருக்கலாம், டேலண்ட், எனிதிங், எதுனாலும் இருக்கலாம். மேனேஜ் மென் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அப்போ மேனேஜ் மென்னா என்னது, மனிதர்களை மேனேஜ் பண்ணுவது, நிர்வகிப்பது, அதுதான் மேனேஜ்மென். அதுக்கு வந்து ஒரு டீ தேவைப்படுது, மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டீ தேவைப்படுது. அந்த டீ வந்து என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, டீம், டீம், குழு ஒர்க்கு. அந்த குழு செயல்பாடு தான் அந்த மேனேஜ்மெண்ட், நிர்வாகம் எல்லாத்துலேயும். இது வந்து குடும்பத்திலையும் எடுத்துக்கலாம், சமூகம் எடுத்துக்கலாம், பணியிடம், விளையாட்டு, ஆராய்ச்சி. ஏன் ஆராய்ச்சி கூட ஒரு குழுவாகத்தான் செயல்படுகிறார்கள். எல்லாத்துலேயுமே அந்த டீம் ஒர்க்கு, அந்த குழு செயல்பாடு தான் வெற்றியை கொடுக்கறதுங்கிறது வந்து, இது வந்து ஒரு வரலாற்று உண்மை. தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு செயலில் தான் நமக்கு வெற்றி கிடைக்குது. நான் குழுவில் இருக்க மன செய்ய மாட்டேன், அவங்களோடலாம் சேர்ந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து விலகி போயிட முடியாது. அவங்களோட சேர்ந்து நம்ம இன்னும் திறமையாக செய்யணும், அதுதான் குழு செயல்பாடு. பள்ளிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்களே படிச்சிருப்பீங்க முன்ன, இல்லை இப்போவும் அதுதான் நடந்திருக்கிற குரூப் ஸ்டடின்னு சொல்லுவோம். குழந்தைகள் தனியாக படிக்கிறத விட ஒரு குழுவோடு சேர்ந்து சின்ன சின்ன குரூப்பாக பிரிஞ்சு அவங்க படிக்கிறப்போ இன்னும் அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்குது. அது வந்து நம்ம பார்த்துட்டே வர்றோம். இதே மாதிரி தான் செயலில் தோல்வி. இப்போ ஒரு செயலில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம்னா, அப்துல் கலாம் சொல்கிறாரு, செயலில் தோல்வி அடைஞ்சிட்டா ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த தோல்விக்கு நான் தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கணுமா அந்த தலைவர். அதே நேரம் வெற்றி அடைஞ்சிட்டா இந்த குழு தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த வெற்றியை வந்து அந்த குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும். எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பாருங்க, அந்த வெற்றியவே அந்த குழுவிடம் தான் ஒப்படைக்க வேண்டும். அப்போ குழுவில் இருக்கிற ஒரு ஒருத்தரும் அந்த வெற்றிக்கு காரணம். அவங்க வேலை செஞ்சாங்க செய்யலை அதெல்லாம் இல்லை, அந்த குழு செயல்பாட்டில் ஈடுபட்டிருந்தாலே உங்களுக்கு வெற்றி தேடி வருது. இப்போ சென்னையைச் சேர்ந்த சுந்தர் பிச்சை எல்லோருக்கும் தெரியும். அவர் பேர் தெரியாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது. அவர் சின்ன பையனாக இருக்கிறப்ப எப்படி இருந்தார் தெரியுமா, ரொம்ப கூச்ச சுபாவம் அவருக்கு, ஆனால் புத்திசாலி சிறுவன். அவர் உலகத்திலேயே இன்னைக்கு வந்து மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனம் கூகுள், அதை வழிநடத்தி எவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு பாருங்க. கூகுள் இல்லைன்னா இன்னைக்கு உலகமே இல்லை, அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். அவர் சொல்கிறாரு, குழுவாக ஒற்றுமையாக செயல்படுவது தான் வெற்றிக்கு வழி. அவர் சொல்லியிருக்கிறாரு, குழுவாக செயல்படுவது தான் வெற்றிக்கு வழி. எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பமே எடுத்துக்கலாமே, ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம் நம்ம, ஒரு விழா நடத்துகிறோம், என்ன செய்யணும், எல்லாருக்கும் ஒரு இந்த வேலைகளை பிரித்து கொடுத்துக்கணும், அது ஒருத்தர் மேனேஜ் பண்ணணும். அப்படி பண்ணினாதான் அது வெற்றியான விழாவாக முடியும். நான் செய்யலை, நீ செய்யலை, எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டா, இல்லை நானே தான் செய்வேன், யாருக்கும் எந்த வேலையும் பகிர்ந்து கொடுக்க மாட்டேன், நானே தான் செய்வேன், எனக்கு கௌரவம், ஈகோ, யாருக்கிட்டே நான் பேச மாட்டேன், அப்படி இருந்தால் அது வெற்றி அடையுமா அந்த விழா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய உங்கள் வீட்டிலும் நடந்திருக்கும் விழாக்கள் எல்லாம், எல்லாவற்றிலையுமே அந்த குழு செயல்பாடு தான், அந்த டீம், டீம் வந்து நல்ல விதமாக சேர்ந்தாதான் அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். நம்ம இப்போ சாதாரணமாகவே பார்க்குறோம், மகளிர் சுய உதவிக்குழு பார்க்குறோம், அறக்கட்டளைகள், எத்தனை அறக்கட்டளைகள் நடந்து கொண்டிருக்கிறது, பல அமைப்புகள், அப்புறம் விழாக்கள், அதுதான் நான் சொன்ன மாதிரி விழாக்கள், நிறுவனங்கள், இது இவங்க எல்லாமே வந்து குழுவாக செயல்படுகிறார்கள். குழுவாக செயல்பட்ட ஒரு அரசாங்கமே சொல்லுகிறேன், குழுவாக செயல்பட்டாதான் அந்த வெற்றி அடைய முடியும்.
தனி மனிதன் வெற்றி என்பது எங்குமே இல்லை. தனி மனிதன் ஒரு சின்ன போட்டியில் போய் நின்று ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு வரலாம், ஆனால் ஒரு மாபெரும் வெற்றி, ஒரு நிரந்தரமான வெற்றி என்று வரும்பொழுது அது குழு செயல்பாட்டில் தான் இருக்கிறது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த குழுவோட இணையணும், அவங்களோட இணைஞ்சுக்கணும், எல்லாரும் இணைஞ்சு பல்வேறு சிந்தனைகள். இப்போ நம்ம மட்டும் ஒரு செயலை செய்கிறோம்னா என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சிந்தனை மட்டும்தான் போகும். அது எப்படி போகும்னு நமக்கு தெரியும், சில சமயம் அது தவறாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு குழுவோடு இணைந்து செயல்படுறப்போ பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு எண்ணங்கள், ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான எண்ணம் இருக்கும், அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும். அதை வந்து ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய எண்ணங்களை பகிர்ந்துக்கிட்டு இப்படி போகிறது தான் அந்த வெற்றியோட வழி. அதனால தான் ஒரு வீட்டில் வீட்டு இருக்கிறப்ப, இப்போ ரீசண்டாக ஒரு செய்தி படித்தேன், இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளியே போக முடியலை இல்லையா, கடைக்கு போய் எதுவும் வாங்க முடியல, அதுவும் வயதானவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சில இளைஞர்கள்லாம் சேர்ந்து குழுவாக, யார் தனியாக ஒரு பையன் மட்டும் போகலை, அந்த இளைஞர்கள் சேர்ந்து குழுவாக டூ வீலர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபோன்லேயே கேட்குறாங்க என்ன ஆர்டர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, அந்த போயிட்டு வர்ற செலவு மட்டும் அவங்க வாங்கிக்கிறாங்க. இது பெரிய ஒரு சாதனையான நிகழ்ச்சியாக நான் நினைக்கிறேன். இது இப்படியே கொண்டு போனால் இன்னும் பெரிய சாதனைகளை அவர்கள் படைப்பார்கள் அந்த இளைஞர்கள். அப்போ அந்த டீம், அந்த டீம் தான் அங்கே வெற்றி அடையுது. இவருக்காக தான், இவர் தான் அதில் முக்கியம், அவருக்கு தான் அந்த வெற்றி, இவருக்கு தான் பேர், அப்படிலாம் கிடையாது. அந்த குழுவுக்கு தான் அந்த பெயர். அப்படிப்பட்ட ஒரு குழுவைத்தான் குழு செயல்பாடுன்னு நம்ம சொல்கிறோம். எல்லாத்துலேயும் விளையாட்டில் பாருங்கள், விளையாட்டில் எவ்வளோதான் நம்ம தனி ஆளாக நமக்கு ரொம்ப ஒரு ஹீரோவாக நினச்சிட்டு நம்ம பண்ணினா கூட அந்த குழு செயல்பாட்டில் தான் அந்த வெற்றி வந்து அவங்க நிர்ணயிக்கிறாங்க. அதனால தான் அவங்களே சொல்லுவாங்கள்ல, இந்த வெற்றி வந்து என்னுடைய டீமுக்குன்னு தான் சொல்லுவாங்க. இதே தான், இதே மாதிரி தான் எல்லா இடங்களிலும், விளையாட்டு மட்டும் நம்ம சில நினைச்சக்கூடாது, எல்லா இடங்களிலும் அந்த குழு செயல்பாடு. அப்போ அந்த குழுவில் போய் நம்ம இதில் வந்து என்னென்ன ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ், நன்மைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பகிர்றோம், நம்மளுடைய எண்ணங்களை பகிர்றோம் இல்லையா. அடுத்து பொறுமை, அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்டு பொறுமையாக கேட்டுக்கிறோம், எதுவும் எதிர்த்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு முடியலை. முடிஞ்சால் நமக்குள்ள டிஃபரன்ஸ் அந்த வந்துடுது, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்துடுது. எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். அப்போ இப்படி எல்லா குணங்களும் அது வர்றதுக்கு காரணம் வந்து அந்த குழு செயல்பாடு தான். அதனால தான் இப்போ பள்ளிகளில் வந்து குழு செயல்பாடு தான் ரொம்ப முக்கியமாக கொண்டு வர்றாங்க. ஆக்டிவிட்டி பேஸ்டு ட்ரைனிங், அந்த ஆக்டிவிட்டிஸ், குழு செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகள்னு வர்றப்போ எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், ஒரு ஆர்வம் வந்துடும். சரி, அவன் செய்கிறானே, நம்மளும் செய்யலாம், இப்படி ஒரு ஆர்வத்தை அந்த குழந்தைங்களுக்கு ஏற்படுத்துகிறாங்க. குழு செயல்பாடு வந்து எல்லா இடங்களிலும் இருக்கிறப்போ அதை நம்ம தவிர்த்துட்டு நான் தான் அப்படிங்கிற இதில் நம்ம போகாமல் அந்த குழுவோடு இணைஞ்சு இன்னும் நம்ம நிறைய செய்யணும் அப்படின்றப்ப தான் ஒரு நிறுவனம், ஒரு நிறுவனம் இன்றைக்கி வந்து தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா அதுக்கு காரணம், அதில் எத்தனையோ பேர் இருக்கலாம், பாஸ் எவ்வளவோ இருக்கலாம், சிஇஓலேருந்து வரிசையாக நிறைய தலைவர்கள் அந்த பதவிகள் இருக்குது, அடிமட்ட தொண்டன் வரைக்கும் கொண்டு போகுது. அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு குழுவாக இணைந்து அந்த வெற்றிக்கு போராடுறாங்க. அந்த வெற்றி தான் நிலைத்து நிற்கும். நம்ம தனிப்பட்ட முறையில் நாம் மட்டும்தான் செய்கிறேங்கிறப்ப அந்த வெற்றி கொஞ்ச நாள் தான், இது வந்து தொடர்ந்து நமக்கு வரும். அலோன் வீ கேன் டூ ஸோ லிட்டில், அலோன் வீ கேன் டூ ஸோ லிட்டில், டுகெதர் வீ கேன் டூ மச். ஹெலன் கெல்லர் சொல்லியிருக்கிறாங்க, டுகெதர் வீ கேன் டூ மச். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தைகள் பாருங்கள், எப்படி ஒரு தன்னம்பிக்கையூட்டும் வார்த்தைகள். குழு செயல்பாடு பணிகளை வந்து குறைக்கும். நீங்களே ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தால் ரொம்ப பேர்டன் ஆகிடுது இல்லையா உங்களுக்கு, பணிகளை குறைக்கும். ஆனால் அதே நேரம் வெற்றியை அதிகரிக்கும். அதுதான் அதனுடைய அடிப்படை தத்துவம். எந்த விஷயமாக இருந்தால் கூட நம்ம சேர்ந்து செயல்படுவோம், சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக எல்லாரும் கலந்து செயல்படுவோங்கிற ஒரு மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் நமக்கு வர அவசியமே இல்லை, எந்த ஈகோவும் இல்லை. இவன் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற ஒரு ஈகோலாம் வராது. தனியாக செஞ்சால் தான் அதெல்லாம் வரும். குழு செயல்பாட்டில் என்றுமே வெற்றி தான் நிலைத்து நிற்கும். குழு செயல்பாட்டில் நாமும் ஈடுபட்டு நிறைய சாதனைகள் செய்வதற்கு அடித்தளமாக அது இருக்கும் என்பதை நாம் இங்கே பேசி முடிவு பண்ணுறோம். சும்மா பேசலாமே நிகழ்ச்சியில் வந்து
குழு செயல்பாடு அப்படின்னு நான் சொல்கிறத வந்து இன்னையில் இருந்தாவது நம்ம கடைப்பிடித்து கொண்டு போகலாம்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சும்மா பேசலாமே நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.